ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சம்மரி, த அமெரிக்கன் ட்ரீம் பை எட்வர்ட் ஆல்பி. எட்வர்ட் ஆல்பி இந்த பிளேயை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா 1961 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக்குரிய ஒரு இன்ட்ரோ நாம் பார்ப்போம். பீப்புள் இன் த கன்சியூமர் சொசைட்டி லீவ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட்டு. நமக்கு நல்லாவே தெரியும், நாமெல்லாம் வந்து ஒரு கன்சியூமர் சொசைட்டியில் தான் வாழ்ந்துட்டு வரோம். அதாவது ஒரு பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் சமுதாயத்தில் தான் வாழ்ந்துட்டு வரோம். இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் ஒரு கருவி எதுன்னு பார்த்தோம்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு. தே பை திங்ஸ் தே கெனாட் அஃபோர்ட். சில நேரங்களில் வந்து பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சக்திக்கு மிஞ்சிய பொருட்களை வந்து வாங்கி பயன்படுத்துவாங்க. பட் அதுக்கான அமௌண்ட்டு திரும்ப அவங்களால கொடுக்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. பட் இங்கே கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, த ப்ராடக்ட் பீப்புள் பை ஆக்ட் ஆஸ் சப்ஸ்டியூட்ஸ் ஃபார் த ஹெல்த்தி ஹியூமன் ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்க வாங்குகிற பொருட்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண அவங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பட் ட்ரூலி தீஸ் திங்ஸ் லீட் டு டிஸ்பேரிட்டி பிட்வீன் த ஹியூமன் ரிலேஷன். கிரிட்டிக்ஸ் சொன்ன மாதிரி இந்த விலை உயர்ந்த பொருட்கள் வந்து மனிதர்களுக்கிடையே ஹெல்த்தியான ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணாது, அதுக்கு பதிலாக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ளே பிரச்சனையை தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த அமெரிக்கன் ட்ரீம் இஸ் த ட்ரீம் ஆஃப் எ லேண்ட். ஸோ இந்த டாபிக் ஏற்ற மாதிரி இந்த அமெரிக்கன் ட்ரீம்ன்றது ஒரு தனி மனிதனுடைய கனவு கிடையாது, இது ஒரு லேண்டோட ட்ரீமாக இருக்குது. தட் ட்ரீம் ஆஃப் எ லேண்ட், இந்த லேண்ட் வந்து என்ன வந்து கனவு காணுதுன்னு பார்த்தோன்னா, இன் விச் பீப்புள் ஷுட் பி பெட்டர். ஸோ இந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற பீப்புள் வந்து எப்படியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழணும்னா, பெட்டரான ஒரு லைஃப் அவங்க வாழணும், அண்ட் ரிச்சர் அண்ட் ஃபுல்லர் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ எல்லாருமே ரிச்சராக இருக்கணும் அண்ட் ஃபுல்லர் ஃபார் எவ்ரி ஒன், மற்ற பீப்புளுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்களாக இருக்கணும் அப்படின்னு இந்த லேண்ட் வந்து கனவு காணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வித் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஈச் அக்கார்டிங் டு எபிலிட்டி ஆர் அச்சீவ்மெண்ட். அந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் அவங்களுடைய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேண்ட் வந்து கனவு காணுது. இந்த எட்வர்ட் ஆல்பிஸ் பிளேயில் இந்த அமெரிக்கன் ட்ரீமில் நம்ம பார்த்தோன்னா, இதுதான் வந்து அவருக்கு ஒரு ரெக்கக்னிஷனை கொண்டு வந்த பிளே. அது மட்டும் இல்லாமல் பேரும் புகழும் தேடி தந்ததும் இந்த பிளே தான். ஸோ இந்த பிளாட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த பிளாட்டோட மெயின் என்னென்னு பார்த்தோம்னா, அடாப்ஷன் ஆஃப் எ சைல்டு இந்த ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியில் வந்து மாமியும் டேடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து இந்த பிளாட்டோட மெயின் திங். மாமி, டேடி அண்ட் கிராண்ட்மா ஆர் த மெயின் கேரக்டர்ஸ் இந்த பிளே. இந்த பிளேயில் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் மாமி, டேடி அண்ட் கிராண்ட்மா. ஸோ மாமி அண்ட் டேடி கெனாட் கன்சீவ் எ சைல்டு. ஸோ மாமிக்கும் டேடிக்கும் குழந்தை பிறக்காது. ஸோ தே டிசைட் டு அடாப்ட் ஒன், ஒரு குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணாங்க. த கேரக்டர் மாமி இஸ் ப்ரெசன்டட் ஆஸ் அன் அன்சாட்டிஸ்ஃபைட் பர்சன். இந்த பிளேயில் வந்து மாமியோட கேரக்டர் என்னன்னு பார்த்தோம்னா, அன்சாட்டிஸ்ஃபைட் பர்சன், திருப்தி ஆகாத ஒரு பர்சனாக வந்து இங்கே மாமி இருக்காங்க. ஹூ டிமாண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆல் த டைம், எல்லா நேரத்துலையும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ டேடியோட கேரக்டர் பார்த்தோம்னா, ஹீ சீம்ஸ் டு பி பிளேயிங் எ பப்பட். இவர் வந்து அம்மாவுடைய கையில் இயங்குகின்ற ஒரு பொம்மையாக தான் இருக்கார். பிளேயிங் எ பப்பட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மாமி. கிராண்ட்மா சீம்ஸ் டு த ஒன்லி சேன் பர்சன் இந்த ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியில் ரொம்ப அறிவாளியாக இருக்கிற ஒரே பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா, நம்மளோட கிராணி தான். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக ஒரு கேரக்டர் வந்து அப்பியர் ஆகுது, அதுதான் யாருன்னு பார்த்தோம்னா, எ யங் மேன். ஸோ இவனை தான் கிராணி என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கன் ஐடல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எமோஷனலி ஹீ இஸ் எம்டி பேண்ட் இஸ் எ கிளியர் விஷன் ஆஃப் அமெரிக்கன் சூப்பர்ஃபிஷியாலிட்டி. பட் ஏன் வந்து யங் மேனை வந்து அந்த அமெரிக்கன் டால் சொல்கிறாங்கன்னா, அதாவது இஸோ ஹேண்ட்ஸம், அவன் ரொம்ப அழகாக இருப்பான், அவனுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வச்சு இவன் தான் வந்து அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பார்ப்போம். கிராணி வந்து அவனை தான் சொல்லுவாங்க. பட் உண்மையை சொல்ல போனால், இவன் வந்து எம்டி பேண்ட், எந்த ஒரு உணர்வுகள் இல்லாதவனாக இருப்பான். பட் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அவனுக்குள்ளே வந்து எந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், கேரிங் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து கிளியராக நமக்கு என்ன சொல்கிறதுனா, அமெரிக்கன் சூப்பர்ஃபிஷியாலிட்டி. சூப்பர்ஃபிஷியாலிட்டின்னு என்ன, நத்திங்னஸ், எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு மெயின் பாயிண்ட்டை தான் வந்து ஆல்பி வந்து இதில் ஹைலைட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே எப்படி ப்ளே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஆஸ் கிராண்ட்மா கோஸ் அவுட் டு ஃபெச் த ரெஸ்ட் ஆஃப் ஹேர் பாக்ஸஸ். கிராண்ட்மா வந்து வெளில போகிறாங்க எதுக்காகன்னு பார்த்தோன்னா,
அவங்க கொண்டு வந்த பாக்ஸஸை வந்து அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக வெளியில் போகிறாங்க. மாமி ரீகால்ஸ் ஹவு கிராண்ட்மா ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அடாப்ட் அட் ராப்பிங் பாக்ஸஸ் பியூட்டிஃபுல்லி. ஸோ மாமி என்ன பண்ணுறாங்க, அந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. எப்படி அம்மா வந்து படிக்கும்பொழுது ஸ்கூலுக்கு போகிற அந்த டைமில் வந்து எவ்வளோ அழகாக வந்து பாக்ஸஸ் எல்லாம் வந்து ரேப் பண்ணுவாங்க, கவர் பண்ணுவாங்க. ஸோ அது பழைய நினைவுகள்லாம் அவங்களுக்கு திரும்ப வருது. வென் ஷி வாஸ் யங் அண்ட் புவர் கிராண்ட்மா உட் ரேப் ஹர் லன்ச் பாக்ஸ் ஃபார் ஸ்கூல். ஸோ இங்கே மாமி வந்து ரொம்ப யங்காக இருப்பாங்க, அதாவது அவங்களுடைய யூத் ஏஜில், ப்ளஸ் அவங்க வந்து ரொம்ப புவராக இருக்கிற அந்த காலக்கட்டத்தில் கிராண்ட்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய லன்ச் பாக்ஸை வந்து நீட்டாக கவர் பண்ணுவாங்க. ஸோ நைஸ்லி தட் மாமி வுட் நாட் ஹாவ் த ஹார்ட் டு ஓப்பன் இட். ஸோ அந்த பாக்ஸை அவ்வளோ கவர் அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க, அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு மாமிக்கு மனசே வராது. ஹர் ரிமெம்பரன்ஸ் இன்வோக்ஸ் த ஓல்ட் டைம்ஸ் வென் த மதர் அண்ட் ஹர் டாட்டர் ஹேட் எ குட் ரிலேஷன்ஷிப். அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய காலத்தில் அம்மாவும் பொண்ணும் எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத வந்து இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பீரியடில் மாமியும் கிராண்டியும் வந்து ரொம்ப யுனைட்டடாக இருந்தாங்க. அண்ட் கிராண்ட்மா வுட் ஃபில் மாமிஸ் லன்ச் பாக்ஸஸ் வித் ஹர் ஓன் அன்ஈட்டன் டின்னர் ஃப்ரம் த ப்ரீவியஸ் நைட்டு. பொதுவாகவே கிராணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நைட்டில் செஞ்ச ஃபுட்டை வந்து அவங்க சாப்பிடாமல் நெக்ஸ்ட் டே மாமிக்காக அந்த ஃபுட்டை வந்து எடுத்து வைப்பாங்க. அண்ட் மாமி வுட் பிரிங் பேக் ஹர் லன்ச் ஃப்ரம் ஸ்கூல் ஃபார் கிராண்ட்மா டு ஈட். ஸோ மாமி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லன்ச் பாக்ஸ் இருக்க ஃபுட்டை சாப்பிடாமல் திரும்பவும் அதை எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து கிராணிக்கு வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க, கிராணியும் சாப்பிடுவாங்க. மாமி ஹேஸ் பிகம் ரிச் ஆஃப்டர் மேரிங் டேடி. ஸோ மாமி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து டேடியை மேரேஜ் பண்ணவுடனே ரொம்ப ரிச் ஆகிட்டாங்க. ஷீ திங்ஸ் ஷீ ஹேஸ் ரைட் டு யூஸ் டேடிஸ் மணி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டேடியோட மணி யூஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு 100% எல்லா ரைட்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா ஷீ ப்ளீஸஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் லெட்டிங் ஹர் ஹஸ்பண்ட் ஹாவ் செக்ஸ் வித் ஹர். ஸோ ஏன் வந்து அது மாதிரி சொல்கிறாங்கன்னா பிகாஸ் ஷீ இஸ் ஹிஸ் ஒய்ஃப். ஸோ அவருடைய ஒய்ஃபாக இருக்கிறதுனால அவருடைய அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா கால்ஸ் மாமி எ ட்ராம்ப். ஸோ இந்த இடத்துல கிராண்ட்மா என்ன பண்ணுறாங்கன்னா மாமியை வந்து எ ட்ராம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அண்ட் ரீகால்ஸ் ஹவு ஷி ஹேஸ் பீன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த இடத்துல ட்ராம்ப்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு நாடோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது. அண்ட் ரீகால்ஸ் ஹவு ஷி ஹேஸ் பீன் ஆப்பர்ச்சுனிஸ்ட் சின்ஸ் சைல்ட்ஹுட். ஸோ இந்த இடத்துல வந்து மாமியை பற்றி சொல்கிறாங்க, எப்படி அவள் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டாக இருந்தா, எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்க போகுதுன்னு அவள் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தான். ஆல்வேஸ் வாண்டிங் டு மேரி அ ரிச் மேன். அது மட்டும் இல்லாமல் அவள் எதுக்காக எந்த சந்தர்ப்பத்தை தேடிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா மாமி வந்து ஒரு ரிச் மேன் கிடைக்க போகிறாங்களா, அவனை மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து கிராணி சொல்கிறாங்க. ஸோ த டோர் பெல் ரிங்ஸ் அண்ட் த கப்புள் திங்ஸ் தட் த எக்ஸ்பெக்டட் விசிட்டர்ஸ் த வேன் பீப்புள் ஹவ் ஃபைனலி அரைவ்டு. ஸோ இப்போ வந்து டோர் பெல் வந்து ரிங் ஆகிட்டுருக்கு. இந்த கப்புள் டேடி அண்ட் மாமி என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த விசிட்டர்ஸை வேன் பீப்புள் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க கடைசியாக ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்புள் வந்து பேசிகிட்ருக்காங்க. The bell rings for a second time as daddy takes time to reconsider his decision. ஸோ பெல் என்ன ஆகுதுனா ரிங் ஆகுது செகண்ட் டைம். டேடி என்ன பண்ணுறாரு மறுபடியும் கன்சிடர் பண்ணுறாரு, ஒரு வேளை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டுருக்காங்க. பட் மாமி இஸ் ஃபீம் தட் தே ஷுட் மேக் அப் தெர் மைண்ட்ஸ் அபவுட் வெதர் ஆர் நாட் டு ஓப்பன் த டோர். மாமி என்ன பண்ணாங்கன்னா உறுதியாக சொல்கிறாங்க டோர் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து இருக்காங்க. அஸ் டேடி ஸோ ஒரு வழி என்ன பண்ணாங்கன்னா டேடி போயிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அங்கே யார் இருக்கான்னு பார்த்தோம்னா மிஸ்ஸஸ் பார்க்கர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. மிஸ்ஸஸ் பார்க்கர் என்டர்ஸ் அண்ட் அமியூஸ் த அப்சர்டிஸ் சிட்சாட்டை. ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க சிட்சாட்டுன்னா ஒரு ஸ்மால் டாக். இவங்க நடுவில் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா இப்போது மிஸ்ஸஸ் பார்க்கர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. கிராண்ட்மா சேஸ் தட் ஷீ இஸ் அவேர் ஆஃப் த பர்பஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் பார்க்கர்ஸ் விசிட். ஸோ இந்த இடத்துல கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்கன்னா மிஸ்ஸஸ் பார்க்கர் வந்து எதுக்காக வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்க சொல்கிறாங்க. ஆஸ் மாமி எக்ஸிட் த ஸ்டேஜ் டு ஃபெச் சம் வாட்டர் ஃபார் த கெஸ்ட் மிஸ்ஸஸ் பாக்கர் ஆஸ் கிராண்ட்மா விசிட். இதுக்கடையில் மாமி என்ன பண்ணுறாங்கன்னா வந்திருக்கிற கெஸ்ட் மிஸ்ஸஸ் பார்க்கருக்கு வந்து வாட்டரும் சிகரெட்டும் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க போய் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து கிராண்ட்மா கேட்குறாங்க மிஸ்ஸஸ் பார்க்கர் கிட்டே எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண கேட்க சொல்கிறாங்க.
த ஓல்ட் லேடி கிவ்ஸ் அ கெஸ்ட் எ சட்டில் ஹிண்ட் 20 இயர்ஸ் ஆகும். ஸோ இதுக்கடையில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒரு டாக் வருது, மிஸ்ஸஸ் பார்க்கருக்கும் கிரானிக்கும். உடனே கிரானி என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க. த ஓல்ட் லேடி கிவ்ஸ் அ கெஸ்ட் எ சட்டில் ஹிண்ட் 20 இயர்ஸ் ஆகும், 20 வருஷத்துக்கு முன்னாடி எ கப்புள் லைக் மாமி அண்ட் டேடி லீவ் அண்ட் அப்பார்ட்மெண்ட். ஸோ எ கப்புள், அதாவது மாமி அண்ட் டேடி மாதிரி ஒரு கப்புள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குவைட் லைக் தர் அப்பார்ட்மெண்ட் வித் அன் ஓல்டு உமன், கூடவே ஒரு ஓல்டு உமனும் இருந்தாங்க. அவங்க யார் யார் மாதிரி இருந்தாங்கன்னா சிமிலர் டு கிராண்ட்மா, இப்போ ப்ரெசன்ட் இருக்காங்களே அந்த கிராண்ட்மா மாதிரியே இருப்பாங்க. ஸோ டோட்டலாக அவங்க வந்து ப்ரெசன்ட் ஃபேமிலியை வந்து 20 இயர்ஸ் பேக் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. த ஒன்லி டிஃப்ரென்ஸ் வாஸ் தட் தே வேர் ஆல் சம் வாட் எங்கர். பட் என்ன டிஃப்ரென்ஸு இப்போ இருக்கிற ஃபேமிலிக்கும் அப்போ இருந்த ஃபேமிலிக்கும் என்னென்னு பார்த்தோன்னா அப்போ எல்லாருமே வந்து எங்கராக இருந்தாங்க. தே காண்டாக்டட் அண்ட் அடாப்ஷன் ஏஜென்ட் அக்கின் டு மிஸ்ஸஸ் பார்க்கர். ஸோ இவங்க வந்து இந்த மாமி டேடி கிரானி என்ன பண்ணாங்கன்னா யாரை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா மிஸ்ஸஸ் பார்க்கர் மாதிரியே இருக்கிற ஒரு அடாப்ஷன் சர்வீஸ்க்கு இவங்க கால் பண்ணாங்க. ஸோ அந்த அடாப்ஷன் சர்வீஸ் பேர் என்னென்னு பார்த்தோம்னா பாக்கஸ் பை பை அடாப்ஷன் சர்வீஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மிஸ்ஸஸ் பாக்கர் அட் அன் அடாப்ஷன் ஏஜென்சி வேர் சிமிலர் டு மிஸ்ஸஸ் பாக்கஸ் பை பை அடாப்ஷன் சர்வீஸ். ஸோ மிஸ்ஸஸ் பார்க்கர் இப்போ நடத்திட்டுருக்காங்களே பை பை அடாப்ஷன் சர்வீஸ் மாதிரியே அப்போவும் வந்து ஒரு அடாப்ஷன் ஏஜென்சி இருந்தது. அண்ட் வேர் ஓவர் ஜாய் டு ரிசீவ் தட் பம்பிள் ஆஃப் ஜாய். ஸோ இந்த கப்பல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா அவங்க போயிட்டு ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்க போகிறதுனால அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பம்பிள்ன்றது கிரானியால் ஸ்பெல் பண்ணப்பட்ட ஒரு வேர்டு. ஆக்சுவலி கிரானி வந்து என்ன பண்ணிக்கணும் பண்டில் ஆஃப் ஜாய் சொல்லியிருக்கணும். பட் அவங்களுடைய ஈகர்னஸ் கியூரியாசிட்டினால் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா பம்பிள் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணிவிடுவாங்க. Things did not turn out as planned for the couple, similar to mommy and daddy. ஸோ அந்த குழந்தைய வந்து அந்த அடாப்ஷன் ஏஜஸ்லேருந்து அவங்க அடாப்ட் பண்ண போகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பட் அவங்க நினச்சது மாதிரி அவங்க பிளான் பண்ணது மாதிரி என்ன ஆகலைன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. த பேபி ஆர் பம்பிள் டிட் நாட் லுக் லைக் எய்தர் ஆஃப் இட்ஸ் பேரண்ட்ஸ். ஸோ அந்த குழந்தை எப்படி இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் மாதிரியே இல்லை. தட் வாஸ் மேனேஜபிள் பட் ஒன் நைட் இட் கிரைட் இட்ஸ் ஹாட் அவுட். ஒரு நாள் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிது. அண்ட் இட் மாமி சேட் இட் ஒன்லி ஹேட் ஐஸ் ஃபார் இட்ஸ் டேடி ஃபார் மேசர்பேஷன். ஸோ இந்த இடத்துல மம்மி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தை வந்து யாருக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தோன்னா டேடிக்காக தான். எதுக்காகன்னு பார்த்தோன்னா மேஸ்டர்பேஷன். ஸோ மேஸ்டர்பேஷன் என்ன பண்ணால் பாலியல் சுய இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒரு டாப்பிக்கை வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் பார்க்கர் ரெஸ்பான்ஸ் தட் இன் சச் அ கேஸ் எனி செல்ஃப் ரெஸ்பெக்டிங் உமன் வுட் ஹவ் காஜ் தோஸ் ஐஸ் ரைட் அவுட் ஆஃப் இட்ஸ் ஹெட். ஸோ இது மாதிரி தப்பாக இருக்கிற ஒரு குழந்தையோட முதல்ல கண்ணை வந்து பிடுங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் பார்க்கர் வந்து சொல்கிறாங்க. கிராண்ட்மா டெல்ஸ் தம் தட் த மாமி ஆக்சுவலி டிட் ஸோ. அதே மாதிரி தான் மாமி என்ன பண்ணாங்க செஞ்சாங்க. பட் தென் த பேபி கெப்ட் இட்ஸ் நோஸ் அப் இன் த ஏர். ஸோ நெக்ஸ்ட் அந்த பேபி என்ன பண்ணுச்சுன்னா அவருடைய நோஸை வந்து காற்றுக்குள்ளே வச்சுது. அதோட இதோட மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா கெப்ஸ் இட்ஸ் நோஸ் அப் இன் த ஏர்னால் ஒரு விதமான ப்ரைடு, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த அந்த பம்பிள் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் வேர்ஸ் பிகின் டு டெவலப் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ் யூ நோ வாட். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு ஹேபிட்டை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. அது என்னன்னு பார்த்தோம்னா யூ நோ வாட். இங்கே யூ நோ வாட்ன்றது மேபி எதோடு சொல்கிறாங்கன்னா ஒரு செக்ஷுவல் டிசைர் கூட சொல்கிறாங்க. அண்ட் மிஸ்ஸஸ் பார்க்கர் ரிப்ளைஸ் தட் இன் சச் அ கேஸ் த பேரண்ட்ஸ் ஷுட் ஹாவ் கட் ஆஃப் த பேபிஸ் ஹேண்டு. ஸோ மிஸ்ஸஸ் பார்க்கர் உடனே சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தையோட பேபியை வந்து சாரி அந்த பேபியோட ஹேண்டை வந்து நீங்கள் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா டெல்ஸ் தட் தே ஃபஸ்ட் கட் ஆஃப் இட்ஸ் யூனோ வாட். ஸோ கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தையோட யூனோ வாட் ஆர்கனை வந்து கட் பண்ணோம். இங்கே யூனோ வாட்ன்றது மேபி செக்ஷுவல் ஆர்கன் கூட இருக்கலாம், அதை கட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த அடமண்ட் சைல்ட் ஹவர் ஸ்டில் புட்ஸ் இஸ் ஹேண்ட் அண்டர் த கவர்ஸ் லுக்கிங் ஃபார் இட்ஸ் யூ நோ வாட். ஸோ த பேரண்ட்ஸ் ஹேட் டு கட் ஆஃப் இட்ஸ் ஹேண்ட் அட் த ரிஸ்ட் ஆஸ் வெல். ஸோ இங்கே வந்து மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தை வந்து யூ நோ வாட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் அதோடைய ஹேண்ட்ஸ் அதை ரிஸ்ட்டோடு கட் பண்ணி போட்டுடணும். அப்போ எப்படி வந்து அந்த குழந்தை வந்து யூ நோ வாட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிளை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க. சிமிலர்லி இட்ஸ் டங் ஹேட் டு பி கட் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் அதோடைய
டங்கை வந்து கட் பண்ணோம். ஏன்னு பார்த்தோன்னா, ஒரு நாள் மாமியை வந்து அவங்களுடைய பேட் நேம் டர்ட்டி நேம்ஸை வச்சு கூப்பிட்டதுனால அதோடைய டங்கையும் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவென்ச்சுவலி த ரீசன்ட் ஃபுல் பம்பிள் டைடு, இந்த மாதிரி குடும்பம் பண்ணி பண்ணி அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா இறந்து போச்சு. இட்ஸ் பேரண்ட்ஸ் லுக்கிங் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கால் த அடாப்ஷன் ஏஜென்ட் டு த அப்பார்ட்மெண்ட் டு டிமாண்ட் எ ரிஃபண்ட். ஸோ அதுக்காக இந்த குழந்தை இறந்து போச்சு இல்லையா, ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் மறுபடியும் அந்த அடாப்ஷன் ஏஜென்சி கூப்பிட்டு அவங்களோட சண்டை போடுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா, இது மாதிரியான ஒரு வேர்ஸ்டான பேபி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ஸோ அது செத்து போச்சு, நாங்கள் கட்டின அமௌண்ட்டை வந்து திருப்பி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்ருக்காங்க. ஈவன் ஆஃப்டர் திஸ் ஸ்டோரி, மிஸ்ஸஸ் பாக்கர் ஃபெயில்ஸ் டு ரியலைஸ் இட்ஸ் ரிலவன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்ட் டு ஃபெச் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த ஸ்டோரி வந்து மிஸ்ஸஸ் பார்க்கரால் புரிஞ்சிக்க முடியல, எதுக்காக கிரானி வந்து இந்த ஸ்டோரியை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, மறுபடியும் கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு வர கிளம்பி போயிட்டாங்க. த டோர் பெல் ரிங்ஸ் அகெயின் அண்ட் திஸ் டைம் ஏ யங் மேன் ப்ரெசன்ஸ் ஹிம்செல்ஃப். ஸோ இந்த டைமில் என்ன ஆகுதுனா, டோர் பெல் வந்து ரிங் ஆகுது, ஒரு யங் மேன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கான். கிராண்ட்மா அனௌன்சஸ் இஸ் அன் அஃபெக்ஷனேட் அண்ட் அப்ரூவிங் வாய்ஸ் தட் ஹீ இஸ் அ அமெரிக்கன் ட்ரீம். கிராண்ட்மா அவனை பார்த்த உடனே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பாசத்தோடு சொல்கிறாங்க, நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா அந்த அமெரிக்கன் ட்ரீம் இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ லுக்ஸ் ஃபெமிலியர் டு கிராண்ட்மா. ஸோ அவனுடைய ஃபேஸை பார்க்கும்பொழுது கிராண்ட்மாவுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற மாதிரியே தோணுது. த யங் மேன் எக்ஸ்பிளைன் தட் ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் இயர் ஜாப். ஸோ யங் மேன் என்ன பண்ணுறான், எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நான் வந்து ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் வுட் டூ ஆல்மோஸ்ட் எனி திங் ஃபார் மணி, பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் த அப்பார்ட்மெண்ட் லுக் லைக் லைக்லி பில்டிங் டு ஹிம். ஸோ இந்த பில்டிங் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இங்கே வந்து வேலை தேடுறதுக்காக வேலை கேட்குறதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்கிறான். கிராண்ட்மா ஆஸ்க் ஒய் ஹீ இஸ் ரெடி டு டூ. ஏன் வந்து கிராண்ட்மா கேட்குறாங்க, நீ ஏன் வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு ரெடியாக இருக்க, எனி ஒர்க் ஃபார் மணி, காசுக்காக எந்த வேணாலும் செய்யறதுக்கு ஏன் இப்படி நீ தயாரானா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஹீ ரிப்ளைஸ் தட் ஹீ மஸ்ட் காம்பன்சேட் ஃபார் இஸ் இன்கம்ப்ளீட்னஸ். நான் வாழ்க்கையில் இதெல்லாம் எழுந்தனோ அதெல்லாம் வந்து நான் காம்பன்சேட் பண்ணோம், திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த யங்மேன் வந்து ஆன்சர் பண்ணுறான். கிராண்ட்மா ஆஸ்க் வாட் தட் மீன்ஸ். அந்த யங்மேன் டெல்ஸ் ஹர் தட் இஸ் மதர் டைட் அட் சைல்ட் பர்த். ஏன் வந்து இப்படி வந்து பணத்துக்காக எது வேணாலும் செய்யறதுக்கு நீ தயாரான அப்படின்னு சொல்லிட்டு கிராணி கேட்கும்போது இப்போ யங்மேன் வந்து அவனுடைய ஹிஸ்ட்ரியை வந்து சொல்கிறான். ஹிஸ் மதர் டைட் அட் சைல்ட் பர்த், அவன் பிறக்கும் பொழுது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அண்ட் ஹீ நெவர் நியூ ஹிஸ் ஃபாதர், அவங்க அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியாது. இன் பர்த் ஹீ கேம் டு நோ தட் ஹி வாஸ் நாட் அலோன் இன் த வோம். ஸோ பிறக்கும்பொழுது வந்து வளர்ந்த பிறகு அவனுக்கு தெரிய வருது அவன் மட்டும் அவனுடைய மம்மியோட ஓம் ஓம் வந்து அந்த கர்ப்பப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நான் மட்டும் எங்கள் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இல்லை, என்னுடைய பிரதரும் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஹார்ட்ஸ் பீட் அட் த சேம் கேடன்ஸ்னா, எங்களுடைய ஹார்ட் வந்து ஒரே இடத்துல பீட்டாக இருக்குது. அண்ட் த ஸ்டமக் ஏக்ட் அட் த சேம் டைம் அஸ் தே கிரைட் ஃபார் ஃபீடிங். ஸோ நாங்கள் வந்து ஃபுட்டுக்காக நாங்கள் அழும்போது எங்களுடைய ரெண்டு பேரும் ஸ்டமக் வந்து அழுதுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுடைய ஃபீடிங்கை சொல்கிறான். ஆஃப்டர் த செப்பரேஷன் ஏ சஃபர்ட் கவுண்ட்லெஸ் அன்எக்ஸ்பிளைனபிள் லாஸஸ். நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டோம், ட்வின்ஸ் பிரதர், ட்வின்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே என்ன ஆகிட்டோம்னா பிரிஞ்சு போயிட்டோம். அண்ட் ஈ ஹேஸ் சஃபர்ட் கவுண்ட்லெஸ், நான் நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சு, நிறைய லாஸ், என்னுடைய இழப்புகள் என் லைஃப்பில் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஹீ ஃபீல்ஸ் லைக் இஸ் ஹார்ட் ஹேஸ் பீன் ரேஞ்ச்டு ஃப்ரம் இஸ் பாடி. ஸோ என்னுடைய பாடியிலேருந்து என்னுடைய ஹார்ட் என்ன ஆயிருக்குன்னா தனியாக பிரிஞ்சு போயிட்டுருக்கு. அண்ட் ஈ ஹேஸ் பிகம் அனேபிள் டு லவ், என்னால் வந்து யார் மேலேயும் அன்பு காட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறான். எ ஸ்பெசிஃபிக் அகோனி ஹேஸ் மேட் ஹிம் இன்கேப்பபிள், நிறைய துயரங்கள் தான் வந்து என்னை வந்து இது மாதிரி ஒரு பர்சனாக என்னை மாற்றிடுச்சு, இன்கேப்பபிள் பர்சனாக மாற்றிடுச்சுன்னு சொல்கிறான். அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் லவ் மேக்கிங், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஈ ஹேஸ் பீன் அனேபிள் டு ஃபீல் அண்ட் டச் ஆஸ் இஃப் இஸ் ஓன் ஹேண்ட்ஸ் ஹவ் பீன் ரிமூவ்ட். அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. ஏன்னா அவன் எப்படி ஃபீல் பண்ணாலும் அவனுடைய ஹேண்ட்ஸ் வந்து தனியாக தாண்டி போயிட்ட மாதிரியே ஃபீல் பண்ணுறான். கிராண்ட்மா மோமஸ் இன் பிட்டி, கிராண்ட்மா வந்து அவன் மேலே ரொம்ப பரிதாபப்படுறாங்க. அண்ட் சேஸ் தட் ஷி வாஸ் ராங் ஏர்லியர், ஓ நான் ஆல்ரெடி இந்த மாதிரியே ஒருத்தனை பார்த்து நான் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெவர் நியூ த யங் மேன், இதுக்கு முன்னாடி வந்து அந்த யங் மேன் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ராபப்ளி ஷி நியூ சம் ஒன் வெரி மச் சிமிலர் டு ஹிம், பட் கிராணிக்கு வந்து அவனை மாதிரியே இருக்கிற இன்னொரு பர்சன் வந்து தெரிஞ்சிருக்கு. Who might have turned out to be very much like it turned out to be. So, ஆல்ரெடி பார்த்த பர்சன் மாதிரி இந்த பர்சன் வந்து இருக்காங்க, இந்த யங் மேன் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராணி வந்து ஒரு சொல்யூஷனுக்கு வராங்க. கிராணி ஃபீல்ஸ் தட் யங் மேன் இஸ் த பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் த
ஃபால்ட்டி பம்பிள் ஃப்ரம் ஹர் டெயில். ஸோ இந்த இடத்துல கிரானி வந்து என்ன பண்ணாங்கன்னா, யங் மேன் தான் வந்து பர்ஃபெக்டான பர்சன், அவங்க லைஃப்பில் வந்து அந்த பம்பிள் ஒரு சைல்டு குழந்தை வந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறது இந்த யங் மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரானி சொல்கிறாங்க. ஷீ சேஸ் தட் ஹீ இஸ் அபவுட் டு கெட் த ஜாப் ஹீ இஸ் லுக்கிங் ஃபார். ஸோ இவன் வந்து இவன் தேடிட்டுருக்க ஜாப் கண்டிப்பாக இவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் பார்க்கர் என்டர்ஸ் அண்ட் கிராண்ட்மா இன்ட்ரடியூஸ் த யங் மேன் அஸ் அ வேன் மேன். ஸோ பார்க்கர் என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க, கிராணி அவங்கக்கிட்ட இவன் தான் வந்து வேன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹூ ஹேஸ் கம் டு டேக் கிராண்ட்மா அவே அலாங் வித் ஹர் பாக்ஸஸ் ஸோ இவன் தான் வந்து என்ன வந்து என்னோடய பாக்ஸஸோட கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிராணி சொல்கிறாங்க. ஆஸ் ஹி கேரிஸ் ஹர் பாக்ஸஸ் அவுட் சைட் கிராண்ட்மா விஸ்பர்ஸ் டு மிஸ்ஸஸ் பார்க்கர் ஹவு ஷி ஹேஸ் பிளான் டு சால்வ் த டைலமா ஆஃப் மாமி அண்ட் டேடி. ஸோ பாக்ஸஸ் எல்லாம் அவன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. உடனே கிராணி என்ன பண்ணாங்கன்னா பார்க்கர்கிட்ட சொல்கிறாங்க, எப்படி வந்து மாமி அண்ட் டேடி டைலமா வந்து நான் வந்து சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டைலமான்றது இங்கே ஒரு கன்ஃபியூஷன். கிராண்ட்மா தென் லீவ்ஸ் ஹெட்டிங் டுவார்ட்ஸ் அ எலவேட்டர். ஸோ கிராண்ட்மா அங்கேருந்து வீட்டை விட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு கிளம்பி எங்கே போகிறாங்கன்னா எலவேட்டர்கிட்ட போகிறாங்க. அண்ட் அஷ்யூரிங் யங் மேன் எவ்ரி திங் வில் பி எக்ஸ்பிளைன் டு ஹிம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த யங் மேன் கிட்ட சொல்கிறாங்க, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. மிஸ்ஸஸ் பார்க்கர் அனௌன்சஸ் டு மாமி அண்ட் டேடி தட் தட் ப்ராப்ளம் இஸ் செட்டில்டு. உங்களுடைய கன்ஃபியூஷன் இப்போ சால்வ் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ வந்து கிராணி வந்து அந்த வேன்மேனோட கிளம்பி போயிட்டாங்க, நீங்கள் இன்னும் சோகமாக இருக்கீங்க. தட் த வேன்மேன் ஹேஸ் கம் அண்ட் டேக்கன் கிராண்ட்மா அவே வித் ஆல் ஹர் பிலாங்கிங்ஸு. ஸோ எல்லா பொருளோட வேன்மேன் எடுத்துகிட்டு போயிட்டாலே நீங்கள் ஏன் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. நியர் டியர்ஸ் மாமி சேஸ் தட் இட்ஸ் எ இம்பாசிபிள் பிகாஸ் த வேன்மேன் இஸ் நாட் எ ரியாலிட்டி பட் தர் இன்வென்ஷன். ஸோ மாமி என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஐயோ வேன்மேன்ன்றது ரியல் கிடையாது, நாங்கள் வந்து இன்வென்ட் பண்ண ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த வேன் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வேன் மேன் யார் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நம்மளோட மாமி. வெல் டேடி கம்ஃபர்ட்ஸ் மாமி. ஸோ கிராண்ட்மா போயிட்டு உடனே மாமி என்ன பண்ணிட்டுருக்காங்க, அழுதுட்டுருக்காங்க. கிராண்ட்மா கம்ஸ் அவுட் நியர் த ஃபுட் லைட்ஸ் ஆன் த ஸ்டேஜ். ஸோ இதுக்கடையில் கிராண்ட்மா எங்கே வராங்கன்னா அந்த ஸ்டேஜோட ஃபுட் லைட் ஃப்ரண்ட் சைடில் வந்து நிற்கிறாங்க, விசிபிள் ஒன்லி டு த ஆடியன்ஸ். ஸோ கிராண்ட்மா நிற்கிறது யாருக்கு தெரியும்னா ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் த என்ஸ்யூயிங் ஈவெண்ட்ஸு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. மிஸ்ஸஸ் பார்க்கர் அனௌன்சஸ் தட் த யங் மேன் இஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் த ஃபால்ட்டி பம்பிள் விச் ப்ளீஸஸ் மாமி ஹூ கால்ஸ் ஃபார் எ செலிப்ரேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து மிஸ்ஸஸ் பார்க்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு குழந்தை ஃபால்ட்டி பம்பிள் இறந்து போச்சு இல்லையா, அந்த குழந்தைக்கு பதிலாக இந்த யங் மேனை வந்து நீங்கள் உங்களோடைய வச்சுக்கோங்க விச் ப்ளீஸஸ் மாமி. ஸோ மாமிக்கு வந்து ஓ இனிமேல் வந்து யங் மேன் நம்ம கூட தான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. எவ்ரி ஒன் இஸ் அப்பரண்ட்லி ஹாப்பி அஸ் தே ஹவ் காட்டன் வாட் தே ஹவ் பீன் லுக்கிங் ஃபார். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எதுக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது அவங்களுக்கு கிடச்சிச்சு. கிராண்ட்மா அட்ரஸ் இஸ் த ஆடியன்ஸ் சேயிங் தட் ஷீ ஷுட் கோ நவ். ஸோ கிராண்ட்மா மறுபடியும் ஸ்டேஜுக்கு வராங்க, அவங்க வந்து ஸ்டேஜ் விட்டு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறாங்க. அண்ட் லீவிங் த அதர்ஸ் ஆஸ் தே ஆர். ஸோ மற்றவங்க எல்லாமே எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே விட்டுட்டு ஸ்டேஜ் மேலே அண்ட் பிட்ஸ் ஃபேவல் டு த ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து பை பை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. த பிளே எக்ஸாமைன்ஸ் த வேஸ் எட் மாமி அண்ட் டேடி ஆர் சேசிங் ஹாப்பினஸ். ஸோ இந்த பிளேயில் வந்து எக்ஸாக்டான தீம் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா மாமியும் டேடியும் எதை வந்து சேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஹாப்பினஸ். ஸோ அவங்களுக்கு வந்து சந்தோஷம், நம்ம ஃபர்ஸ்ட்லே பார்த்தது மாதிரி மாமி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத கேரக்டர். ஸோ அது மாதிரி இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா தே ஆர் சேசிங் ஹாப்பினஸ், சந்தோஷத்தை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. அண்ட் இஸ் சர்டன் வெர்ஷன் ஆஃப் த அமெரிக்கன் ட்ரீம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதாவது அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை தான் வந்து இங்கே ஹைலைட் பண்ணுறாங்க. த பர்ஃபெக்ட் நியூக்ளியர் ஃபேமிலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, தனி குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்டு ஓல்டு பீப்புளை வந்து அவங்களோட வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ மாமி என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடிக்கும் வந்து இந்த ஓல்டேஜ் ஹோமில் வந்து சேர்த்துறேன்னு சொல்லிட்டு அப்படி நம்முடைய கிராணி வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் த வேஸ் தட் தேர் பர்சியூட் ஹேஸ் மேட் த லீவ்ஸ் ஆல் த ஹர்டர். ஸோ இது மாதிரி அவங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் என்ன பண்ணணும்னா அவங்க லைஃப்குள்ளே வந்து ஒரு விதமான விரக்தியை கொண்டு வரும். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தது போல் மாமிக்கும் டேடிக்கும் குழந்தை இருக்காது. ஸோ அங்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கிராணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து அவங்க பாயிண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் யாருமே இது ஓல்டு பீப்புளுக்கு வந்து
இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க மறந்துடுவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய லைஃப் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு லைஃப், டிஃபிகல்ட்டான ஒரு லைஃபாக வந்து சேஞ்ச் ஆகுது. தே ட்ரைவ் டு ப்ரெசென்ட் த இமேஜ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் மேக்ஸ் எம் பிஹேவ் ஹாரிபிளி டுவார்ட்ஸ் ஒன் அனதர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ்க்காக அவங்களுடைய லைஃப்பை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய ஹாப்பினஸுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. யாருக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா மாமி வந்து டேடி வந்து அவங்களோட பொம்மையாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கிராணி இருக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அடிக்கடிக்கு அவங்க த்ரெட்டன் பண்ணுறதுனால என்ன செய்வாங்க, எப்படியாவது வந்து அவங்கள வீட்டு விட்டு அமுச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு லைஃப், அவங்களுடைய லைஃப் எதை நோக்கி ஓடிட்டுருக்குன்னா கிடைக்காத ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ்க்காக ஓடிட்டுருக்கு. ஸோ இருக்கிறத வச்சு அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல. ஸோ அதுதான் வந்து எட்வர்ட் ஆல்பி வந்து இந்த பிளேயில் சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கன் ட்ரீம்ன்றது என்னென்னு பார்த்தோன்னா ஹாப்பினஸ்க்காக ஓடிட்டுருக்காங்க. பட் அதுக்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை, அவங்க கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியல. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு தேடி தான் அவங்களுக்குள்ள வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளே வந்து அவர் வந்து முடிக்கிறாரு. இதுதான் வந்து இந்த பிளேயோட சுருக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.